வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் உள்ள இந்தியர்களை மீட்க கிளம்பியது முதல் விமானம். பெகாசஸ் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ரஷ்யாவிற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும், ஐநா கூட்டத்தில் அமெரிக்கா பதில். பிரேசிலில் வெள்ளம் மண்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 171 உயர்வு. நிலவில் மோதவுள்ள ராக்கெட் தங்களுடையது இல்லை, சீனா அறிவித்தல். மெக்சிகோவில் காணாமல் போனவர்களை அணைப்படுக்கையில் தேடும் உறவினர்கள். 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியர்களுக்கு தனிமைப்படுத்தலிருந்து விலக்கு, ஆஸ்திரேலியா அறிவிப்பு. இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தகம், இம்ரான் ஆலோசகர் விருப்பம். பாகிஸ்தானில் அவதூறாக பேசினால் சிறை தண்டனை. ஊடுருவ முயன்ற உக்ரைனியர்கள் 5 பேர் சுட்டுக்கொலை, ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு. உக்ரைனிய பிரதேசங்களில் சுதந்திரத்தை புடின் அங்கீகரித்தார். இனி தொடர்வென விரிவான செய்திகள். உக்ரைனில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்தியர்களை மீட்பதற்காக முதல் விமானம் உக்ரைனுக்கு புறப்பட்டு சென்றது. ஐரோப்பிய நாடான உக்ரைனின் எல்லையில் ரஷ்யா 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை குவித்துள்ளதால் அங்கு போர் பதற்றம் நிலவுகின்றது. இதன் காரணமாக உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்ப முயற்சிக்கின்றார்கள். ஆனால் போதிய விமான சேவை இல்லாததால் அவர்கள் உக்ரைனில் தவிப்பதாக செய்திகள் வெளியானது. இதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா சார்பில் மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்பதற்காக 3 விமானங்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் உக்ரைன் நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்கும் முதல் ஏர் இந்தியாவின் விமானம் இன்று காலை உக்ரைன் நாட்டிற்கு கிளம்பி சென்றது. 200 இருக்கைகளை கொண்ட இந்த விமானம் இன்று நள்ளிரவில் தில்லி வந்து அடைய உள்ளதுடன் தொடர்ந்து பிப்ரவரி 24 மற்றும் 26 அடுத்தடுத்த விமானங்களை ஏர் இந்தியா நிர்வாகமானது இயக்க உள்ளது. இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் தொலைபேசிகள் ஒட்டுக்கேட்கப்படுவதாக சர்ச்சை எழுந்தது. இது சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனுக்களை கடந்த அக்டோபர் 27 விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியான ஆர்.வி. ரவீந்திரன் தலைமையில் விசாரணை நடத்த குழு அமைத்தது. இந்நிலையில் 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்கு தலைமை நீதிபதியான N.V. ரமணா, நீதிபதிகளான சூரியகாந்த், ஹிமா கோலி ஆகியோரடங்கிய அமர்வு முன் புதன்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் விவகாரத்தில் திடீர் அறிவிப்பாக கிழக்கு உக்ரைனில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள டுனெக்ஸ் மற்றும் லுகன்ஸ் ஆகிய மாகாணங்களை தனிநகரங்களாக அறிவிக்கப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்தார். இந்த அறிவிப்பின் காரணமாக உக்ரைன் விவகாரத்தில் பதற்றம் இன்னும் அதிகரித்ததுடன் இதற்கு அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. உக்ரைனில் உள்ள ரஷ்ய சார்பு பிராந்தியங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்தார். இந்நிலையில் உக்ரைன் விவகாரம் சார்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இன்று அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் பிரதிநிதியான லிண்டா தாமஸ் கிரீன்பீல்ட் பேசுகையில், ரஷ்ய அதிபர் புடினின் இந்த நடவடிக்கை உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மீதான ரஷ்யாவின் தெளிவான தாக்குதலாகும். இது உக்ரைனின் ஐநா உறுப்பு நாடு என்ற அந்தஸ்து மீதான தாக்குதலாகும். இது சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மீறும் நடவடிக்கை. உக்ரைன் போரை தூண்டியதாக ஒரு சாக்குப்போக்கை உருவாக்க ரஷ்யா முயன்றது. இந்நடவடிக்கை உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பிற்கான ரஷ்யாவின் முயற்சியாகும். இது ஒரு போர் சூழலை உருவாக்கியுள்ளது. மேலும் சர்வதேச சட்டத்தை தெளிவாக மீறியமைக்காக ரஷ்யாவை பொறுப்பிற்கு செய்வதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் என்றும், உக்ரைனை மேலும் ஆக்கிரமிப்பதற்கு ரஷ்யாவிற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும், இந்நிலைப்பாட்டில் அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் தெளிவாக காணப்படுகின்றதாகவும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 171 அதிகரித்தது. மலைப்பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோபோலிஸ் நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏராளமான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்தது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியதுடன் மேலும் காணாமல் போன 126 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் 100க்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு உள்ளார்கள். மார்ச் 4 நிலவில் மோத உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ள ராக்கெட் தங்களுடையது இல்லை என சீன வெளியுறவுத்துறை தெரிவித்தது. நிலவின் மேற்பரப்பில் ராக்கெட்டின் பூஸ்டர் மோதி வெடிக்க உள்ளதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர் பெல்கிரே தெரிவித்தார். முதலில் நிலவில் மோதி வெடிக்க உள்ள ராக்கெட்டின் பூஸ்டர் கடந்த 2015 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பியது என தெரிவிக்கப்பட்டது.
பின்னர் அதற்கு முந்தைய ஆண்டு நிலவு குறித்து ஆராய சீனா அனுப்பிய சேஞ்ச் 5 T1 ராக்கெட்டின் போஸ்டர் என நாசா தெரிவித்தது. இந்நிலையில் நிலவில் மோதவுள்ள ராக்கெட் தங்களுடையது இல்லை என்றும், சேஞ்ச் 5 T1 ராக்கெட்டின் போஸ்டர் பாதுகாப்பான முறையில் அளிக்கப்பட்டதாகவும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. மெக்சிகோவின் சாண்டியாகோ நகரில் அணை வறண்டதால் காணாமல் போன தங்கள் உறவினர்கள் யாரேனும் அங்கு புதைக்கப்பட்டு உள்ளார்களா என மக்கள் தேடி வருகின்றார்கள். மெக்சிகோவில் இதுவரை 95,000 பேர் கடத்தப்பட்டு மாயமானதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்தது. மெக்சிகோ அமெரிக்கா எல்லையருகே அமைந்துள்ள சாண்டியாகோ நகர் கடத்தல் மற்றும் குற்ற சம்பவங்களுக்கு பேர் பெற்றது. அங்கு கடத்தி கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் அருகிலுள்ள அணையில் வீசப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கும் உறவினர்கள் தற்போது அணை வறண்டதால் அணைப்படுக்கையை மண்வெட்டியால் தோண்டி ஏதேனும் தென்படுகின்றதா என தேடி வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. முழுவதுமான கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா வரலாம் என அந்நாட்டு அரசானது அறிவித்தது. கொரோனா பரவல் குறைந்து வருவதை அடுத்து ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டு பயணிகளுக்கு ஆஸ்திரேலியா அனுமதி வழங்கியுள்ளது. முழுவதுமாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்தியர்கள் ஆஸ்திரேலியா வரலாம் என்றும், அவர்களுக்கு தனிமைப்படுத்தலிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் ஆஸ்திரேலிய அரசானது செய்தி வெளியிட்டது. மாணவர்கள், பணியாளர்கள், ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டும் இந்த முன் அனுமதி வழங்கப்படுகின்றதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை மீண்டும் துவக்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் வர்த்தக ஆலோசகர் அப்துல் ரசாக் தாவூத் அவர்கள் விருப்பம் வெளியிட்டார். கடந்த 2019 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்தது. மேலும் அந்த மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அதிரடி நடவடிக்கை எடுத்தது. மத்திய அரசின் இந்நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை துண்டித்தது. அன்று முதல் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் முடங்கியுள்ளதுடன் இதை மீண்டும் துவக்க பாகிஸ்தான் அரசு முயற்சியும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இந்தியாவுடன் வர்த்தகத்தை மீண்டும் துவக்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் வர்த்தக ஆலோசகரான அப்துல் ரசாக் தாவூத் அவர்கள் விருப்பம் வெளியிட்டார். இது குறித்து அவர் கூறியதாவது, இந்நேரத்தில் இந்தியாவுடனான வர்த்தக உடன்படிக்கைகள் துவக்கப்பட வேண்டியது அவசியம். அது இரு நாடுகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்றும், பாகிஸ்தான் வர்த்தக அமைச்சகம் இதில் உறுதியாக உள்ளதாகவும், வர்த்தகத்துறை ஆலோசகரான எனக்கும் தனிப்பட்ட முறையில் இதே நிலைப்பாடுதான் உள்ளதாகவும் இதன்போது அவர் செய்தி வெளியிட்டார். பாகிஸ்தானில் தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு எதிராக அவதூறு கூறும் நபர்களுக்கு விதிக்கப்படும் சிறை தண்டனை 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. பாகிஸ்தானில் ஊடகங்களை கட்டுப்படுத்த இம்ரான்கான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றதுடன், சமீபத்தில் பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் முராத் சஜி இது குறித்து அவதூறு கூறிய பிரபல பத்திரிகையாளர் மோசின் பைக் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இங்கு ஊடகங்களை ஒழுங்குபடுத்தவும் அவதூறு பேசுவோரை ஒடுக்கவும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி 2016 மின்னணு குற்றங்கள் தடுப்பு சட்டத்தின் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு அவசர சட்டமாக நேற்று அமலுக்கு வந்தது. இதன் அரசாணையை அதிபர் ஆரிப் அல்வி வெளியிட்டார். திருத்தப்பட்ட சட்டத்தின்படி ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு எதிராக அவதூறு கூறும் நபர்களுக்கு விதிக்கப்படும் சிறை தண்டனை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. இந்த சட்டப்படி தனிநபர் குறித்து இணையதளங்களில் அவதூறான பதிவுகளை வெளியிட்டால் அது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் என கூறப்பட்டது. உக்ரைனின் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா உக்ரைன் நாட்டின் எல்லையில் சுமார் 1.5 லட்சம் படைவீரர்களை குவித்துள்ளது. இதனால் ரஷ்யா இந்நேரத்திலும் உக்ரைனுக்குள் ஊடுருவி அந்நாட்டை ஆக்கிரமிக்கலாம் என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றது. ஆனால் உக்ரைன் மீது படையெடுக்கும் திட்டமில்லை என மழுப்பி வரும் ரஷ்யா பெலாரஸ் நாட்டு படைகளுடன் இணைந்து தொடர்ந்தும் போர் பயிற்சியில் ஈடுபடுகின்றது. பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாக நேற்று முன்தினம் உக்ரைன் எல்லையில் அணு ஆயுத தளபாடங்களுடன் போர் பயிற்சியை நடத்தியது. இதனால் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் உச்சகட்ட பதற்றம் நீடிக்கும் நிலையில் உக்ரைனிலிருந்து ரஷ்யாவுக்குள் ஊடுருவ முயன்ற 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ரஷ்ய இராணுவம் அறிவித்தது. உக்ரைனுடனான அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் செவ்வாய் அதிகாலையில் உக்ரைனின் 2 பிரிவினைவாத பகுதிகளான டொனாக்ஸ் மற்றும் லூகாஸ் ஆகியவற்றின் சுதந்திரத்தை அங்கீகரித்தார். நாட்டிற்கு தொலைக்காட்சியில் ஆற்றிய உரைக்கு பின்னர் புடின் உக்ரைனின் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாத தலைவர்களுடன் நட்பு மற்றும் உதவி ஒப்பந்தங்களில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டார். 2 உத்தியோகபூர்வ ஆணைகளில் புடின் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகத்தை கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை பேணுவதற்கான செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை புடின் கூட்டிய பிறகு கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு பெற்ற பிரிவினைவாத பிராந்தியங்களின் சுதந்திரத்தை அங்கீகரிப்பது பற்றி கலந்துரையாடியதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. புடினின் அறிக்கையை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதியான ஜொலெஸ்கியும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டினார்.
2014 ஆண்டு முதல் உக்ரைனிய படைகளுடன் போரிட்டு வரும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் தாயகமான டொனெக்ஸ் மற்றும் லூகாஸ் காணப்படுகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.